Sridharan Mantri Thumakathang. Gaurava Sabanaravale enak evlavu neram odda please Rohini Kumari Kaviratna Methaniya illama neram time how many minutes 25 minutes okay thank you Gaurava Talamedang Murupinar avargale indriya dinam inda 2023 aandukkana kalvi thodarbana vivadathilum kalandu kondu sila karuthukalai munvippadharkana vaaippukalukku nandrigal மிக முக்கியமாக இலங்கையினுடைய பாதுகாப்புக்காக 2023 410 பில்லியன் ரூபாக்களும் பொது பாதுகாப்புக்கென 129 பில்லியன் ரூபாக்களுமாக மொத்தம் 539 பில்லியன் ரூபாக்களை இந்த நாட்டிலே பாதுகாப்பு ஒரு மனிதனுடைய ஆளுமையை அளிக்கின்ற செயலுக்காக 539 பில்லியன் ரூபாக்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் கல்விக்காக 232 பில்லியன் ரூபாக்களும் சுகாதாரத்திற்காக 322 பில்லியன் ரூபாக்களும் விவசாயத்திற்காக 115 பில்லியன் ரூபாக்களும் இங்கே ஒதுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வரவு செலவு திட்டத்தின் ஊடாக இந்த நாட்டிலே ஒரு மனித மூலதனத்தை உருவாக்குகின்ற எதிர்கால மனிதர்களை உருவாக்குகின்ற கல்வித்துறை சார்ந்து அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்ட நிதி என்பது வெறுமனே ஒரு கண்துடைப்பு நிதியாகவே அமைந்திருக்கிறது. இது ஒரு கல்வியினுடைய தரத்தை அல்லது நாட்டினுடைய கல்வியினுடைய இயலுமையை வளர்க்கக்கூடிய வகையிலே இது அமையும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. மிக முக்கியமாக இங்கே பேசப்பட்ட பல்வேறுபட்ட விடயங்கள் உண்டு. குறிப்பாக ஒரு புதிய கல்விக் கொள்கையை கல்வி அமைச்சர் அவர்கள் கொண்டு வருவதாக கடந்த வாரமும் இந்த விடயங்கள் பற்றி சொல்லியிருந்தார். இப்பொழுதும் கூட இந்த சபையிலே அது முன்வைக்கப்பட்டது. அடிக்கடி இந்த நாட்டிலே கல்வியினுடைய கொள்கைகள் மாற்றப்படுகிறது. ஆனால் இது ஒரு நிலையானதாக இருக்குமா? இது அடுத்த அரசாங்கம் வருகிற முறை ஒரு தேர்தல் நடந்து இந்த பாராளுமன்றம் மாறுகிற பொழுது இன்னொரு அரசாங்கம் இதனை மாற்றி விடுகிற சூழல் தான் இந்த நாட்டிலே காணப்படுகிறதே தவிர ஒவ்வொரு அரசுகள் மாறுகிற பொழுதும் அரசுக்கேற்ற கல்விக் கொள்கைகள் மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆகவே தயவு செய்து இந்த ஒரு நிலையான கல்விக் கொள்கையை இந்த நாட்டுக்கு கொண்டு வாருங்கள். அதுதான் இந்த நாட்டினுடைய முதலாவது மாற்றமாக இந்த நாட்டை நோக்கி நகர்த்தக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக இந்தியாவிலே கூட திண்ணை கல்வியிலிருந்து நூல் நூற்பதிலிருந்து மகாத்மா காந்தியினுடைய கல்விக் கொள்கையை பின்பற்றிய இந்தியா இன்று தொழில்நுட்பத் துறையிலே அகில உலகத்தில் தன்னுடைய சாதனையை படைத்திருக்கிறது. பின்லாந்து உலகத்திலே சிறந்த கல்வி கொள்கையை கல்வியை போதிக்கின்ற நாடாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. சிங்கப்பூர், தன்சானியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, பிரித்தானியா போன்ற நாடுகளில் இருக்கின்ற கல்வியினுடைய செயல்பாடுகள் கல்வி ரீதியான முன்னேற்றங்கள் என்பது அந்த நாடுகளை உலகப்பந்திலே தங்களுடைய அறிவுபூர்வமான மனித மூலதனத்துக்கான செயல்பாடுகளையும் அவர்களுடைய மனிதநேய செயல்பாடுகளையும் அதிகரித்திருக்கிறது. ஆனால் இலங்கையை பொறுத்தவரை இலங்கையிலே அடிக்கடி கல்வியினுடைய கொள்கைகள் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறதே தவிர கல்வி ரீதியான முன்னேற்றம் என்பது ஒரு மனித மூலதனத்தை அதிகரிக்கக்கூடிய வகையிலே தரவில்லை. நான் ஒரு உதாரணத்தை குறிப்பிட விரும்புகிறேன். இந்த இலங்கையிலே இருக்கின்ற நீங்கள் ஆங்கில கல்வியை தரமுண்டுக்கு கொண்டு வர விரும்புகிறீர்கள், அது நல்லது. அதே நேரம் கல்வியிலே மாற்றங்களை நோக்கி நகர்கிறது. கொத்தணி திட்டம், கிளஸ்டர் ஸ்கூல்ஸை கொண்டு வருகிறீர்கள். இது ஏற்கனவே 88-89 ஆண்டுகள் இந்த நாட்டில் இருந்து தோல்வி கண்ட ஒரு திட்டம் ஒரு அரசாங்கம் கொண்டு வந்தது. இன்னொரு அரசாங்கம் அதனை தோல்வி என்று இல்லாமல் செய்தார்கள். இப்பொழுது நீங்கள் திரும்ப இந்த கொத்தணி திட்டத்தை கொண்டு வருகிறீர்கள். இதனால் என்னத்தை நீங்கள் சாதிக்கப் போகிறீர்கள்? அந்த கொத்தணிக்குள்ளே வருகின்ற பாடசாலைகள் மாற்றங்களை நோக்கி நகருமா? அல்ல அந்த பாடசாலைகளுக்கு இடையிலே கல்வியிலே முன்னேற்றம் பெறுமா? பிள்ளைகள் அந்தந்த வட்டாரங்களில் இருக்கின்ற பிள்ளைகள் அந்த கொத்தணி பாடசாலைகளுடைய ஏரியாக்களில் இருக்கிற பிள்ளைகள் அந்த பாடசாலைகளில் தான் படிப்பார்களா? அல்லது அவர்கள் வசதி கூடிய அல்லது தாங்கள் விரும்புகின்ற ஒரு பாடசாலையை நோக்கி நகர்ற பொழுது இந்த பாடசாலைகளில் பிள்ளைகள் குறைந்த தன்மைகள் அதிகரிக்கும். ஆகவே இந்த கொத்தணி திட்டம் என்பது ஏற்கனவே இந்த நாட்டிலே தோல்வி கண்ட ஒரு திட்டம். திரும்பவும் நீங்கள் அறிமுகம் செய்கிறீர்கள். ஆனால் முன்பள்ளி கல்வியை யோசித்து பாருங்கள். இலங்கையிலே முன்பள்ளி கல்விக்கு என்ன திட்டம், என்ன ஐடியா உங்களிடம் இருக்கிறது? நான் பல தடவைகள் இந்த உயர்ந்த சபையிலே கேட்டிருக்கிறேன். இலங்கையிலே யுத்தம் முடிந்த பிற்பாடு முல்லைத்தீவு, கிளிநொச்சி மாவட்டங்களில் யாழ்ப்பாணத்தினுடைய சில பகுதிகளிலும் இராணுவம் இந்த முன்பள்ளிகளை நடத்துகிறது. இராணுவத்தினுடைய சிஎஸ்டி பிரிவுக்குள்ளால், சிவில் செக்யூரிட்டி டிவிஷன் என்ற பிரிவுக்குள்ளால் அவர்களுக்கு சம்பளம் வழங்கப்படுகிறது. அண்மையிலே கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய கண்டாவளை பிரதேசியலாளர் பிரிவுக்கு உட்பட்ட கண்ணகி நகர் என்ற பகுதியிலே ஒரு முன்பள்ளி, அந்த முன்பள்ளியிலே இராணுவத்தினுடைய சிஎஸ்டியினுடைய விளம்பர பலகையை பொருத்த போனதால் அந்த மக்கள் எதிர்த்ததன் காரணமாக, நான் இதை இந்த சபையிலும் அதனை பதிவு செய்திருந்தேன், எதிர்த்ததன் காரணமாக தாங்கள் சம்பளம் வழங்குகின்ற 2 ஆசிரியர்களை நிறுத்தியிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள்
இந்த அரசாங்கம் நினைத்திருந்தால் அந்த முன்பள்ளிக்காக இராணுவத்திடம் ஒதுக்குகிற காசை கிட்டத்தட்ட 600 ஆசிரியர்களுக்கு இராணுவத்துக்கூடாக 40,000 ரூபாய் வரை சம்பளம் வழங்கப்படுகிறது. அதனை கல்வி அமைச்சு கூட வழங்குங்கள். அந்த முன்பள்ளிகளை கல்வி அமைச்சு சீராக முன்னெடுங்கள். அவ்வாறு எடுத்தால் இந்த நாட்டிலே ஒரு தரமான முன்பள்ளி கல்வித்துறையை, ஒரு அடிப்படை கல்வியை வழங்க முடியும். உலகத்திலே பல நாடுகளில் கிண்டகாடி அது அடிப்படை அந்த நாடுகளிலே முன்னுரிமை வழங்கப்படுகிறது. அங்கே இருக்கின்ற பிள்ளைகளுக்கான கல்விக்கான உயர்ந்த கல்வித் தகமையாக அங்கே கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் வரையறுக்கப்படுகிறார்கள். ஆனால் இலங்கையில் மட்டும் இந்த முன்பள்ளி கல்வி என்பது ஒரு வேண்டா வெறுப்பாக அல்லது மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு பார்க்கப்படுகின்ற ஒரு இராணுவ கல்வி முறையாக, இராணுவ பிரசனத்தோடு நடைபெறுகின்ற கல்வி முறையாக வடக்கு கிழக்கில் குறிப்பாக கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களில் அது நடைமுறைப்படுத்தப்படுவதை தடுத்து நிறுத்துங்கள். முதலாவது அதனை கல்வித்துறை கூட கொண்டு வாருங்கள். அந்த சம்பளத்தை கல்வி அமைச்சு கூட வழங்குங்கள். அதே ஆசிரியர்கள் இருக்கட்டும், அவருடைய காலம் வரை அவர்கள் தங்களுடைய 55 பென்ஷன் காலம் வரை பணியாற்றட்டும். ஆனால் அது கல்வித்துறை கூட வர வேண்டும். இதனை இராணுவம் செய்வது நான் நினைக்கிறேன் உலகத்திலே வேறு எங்கேயாவது இந்த நாடுகளில் சிங்கப்பூரில் அல்லது இந்தியாவில் அல்லது தென்சானியாவில் இவ்வாறான பின்லாந்தில் இராணுவம் எங்கேயாவது முன்பள்ளி நடத்துகிறதா அல்லது இராணுவம் பள்ளிக்கூடம் நடத்துகிறதா? தயவுசெய்து அமைச்சர் அவர்களே, இனியவர்களே, சிந்தியுங்கள். இது இந்த நாட்டிலே இருக்கின்ற மிக மோசமான ஒரு நடவடிக்கை. இதற்கு ஒரு மாற்றீடு வேண்டும். இந்த மாற்றீட்டை நோக்கி நீங்கள் சிந்திக்க தவறினால் இது ஒரு விபரீதமான விளைவுகளை இந்த நாட்டில் ஏற்படுத்தும். அண்மையிலே நாடளாவிய ரீதியிலே கடந்த 2020 9 2 பட்டதாரி பயிலுனர்களாக நியமிக்கப்பட்ட 53,000 பட்டதாரிகளுக்கு ஒரு வருட கால பயிற்சி காலத்தின் பின்னர் அபிவிருத்தி உத்தியோகத்தர் தரம் 3 பதவிக்கு நிரந்தர நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. இதிலே மேற்படி பட்டதாரி பயிலுனர்களாக நியமிக்கப்பட்டவர்களில் 22,000 பேர் நாடளாவிய ரீதியில் பாடசாலைகளில் நிலவி வந்த பாடரீதியான ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்பும் வகையில் தத்தம் துறைசார் பாடங்களுக்கான பயிலுனர் ஆசிரியர்களாக நியமன தினத்திலிருந்து பாடசாலைகளுக்கு இணைப்பு செய்யப்பட்டனர். எனினும் அவர்கள் 2022 1 3 2022 4 1 தேதிகளில் நிரந்தர நியமனத்துக்குள் உள்ளிருக்கப்படும் போது அபிவிருத்தி உத்தியோகத்தர் பதவி நிலையிலேயே நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இது ஒரு ஆசிரியத்துவத்தில் இருக்கிற மிக கீழ்த்தரமான ஒரு நடவடிக்கை. ஒருவரை ஆசிரியராக நியமனம் செய்கிறீர்கள், அவருக்கு ஆசிரியராக கற்பிப்பதற்கான வழிமுறையை உருவாக்குகிறீர்கள். ஆனால் அவருக்குரிய செயல்பாடுகள் அனைத்தும் ஒரு டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் அவரை அந்த நிலைக்கு மாற்றுவதென்பது அவர் கற்றல் செயல்பாடுகள் எவ்வாறு அவருடைய பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தராக தன்னுடைய ஆசிரிய பணியை அவர் ஆற்ற முடியும். ஆசிரிய துறை என்பது ஒரு வித்தியாசமான, அது வாண்மை விருத்தியோடு சம்பந்தப்பட்டது. அந்த வாண்மை விருத்தியோடு சம்பந்தப்பட்ட துறையை சரியான முறையில் வளர்ப்பதற்கு நீங்கள் ஏன் ஒரு கல்வி திட்டத்தை உங்களால் வகுக்க முடியாமல் இருக்கிறது? அந்த நியமனத்தை ஏன் சரியாக வழங்க முடியாமல் இருக்கிறது? மேற்குறித்த வகையில் பாடசாலைகள் இணைப்பு செய்யப்பட்ட அவர்கள் அனைவருமே தமது பயிற்சி காலத்திலும் நிரந்தர நியமனத்தின் பின்னரும் குறித்துரைக்கப்பட்ட பாடசாலைகளில் ஆசிரியர் பதவிக்கான பணிகளையே ஆற்றி வருகின்ற போதும் அவர்களுக்கான கடமை நேரம், விடுமுறை, சம்பளம் உள்ளிட்ட அனைத்துமே அபிவிருத்தி உத்தியோகத்தர் தர நிலையில் உள்ளதாகவே வழங்கப்பட்டு வருவதால் மிக கூடிய பணிச்சுமைக்கு ஆளாக வேண்டிய நிலை அவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. ஆசிரியர் நியமனம் வழங்கப்பட்டிருக்கிறது பாடசாலைகளில் பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு. ஆனால் அவர்களுடைய லீவு, அவர்கள் எடுக்க வேண்டிய தங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் ஒரு பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தருக்குரியதாக இருக்கிறது. அப்படி என்றால் எப்படி அவருடைய மனோரீதியான ஆசிய செயல்பாடு சரியாக அமையும்? நாடளாவிய ரீதியில் அந்தந்த மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுக்களால் பட்டதாரி ஆசிரியர் நியமனத்திற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டு நேர்முக தேர்வுகள் நடத்துவதற்கான திகதிகள் அறிவிக்கப்பட்ட பின்னர் அந்நடைமுறை இடைநிறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் மேற்குறித்த பகுதியினரான 2020 9 2 நியமனம் பெற்ற பாடசாலைகளில் இணைப்பு செய்யப்பட்ட அபிவிருத்தி உத்தியோகத்தர்களோடு 2018 2 ஆண்டுகளில் நியமனம் பெற்ற அபிவிருத்தி உத்தியோகத்தர்களையும் இணைத்து அபிவிருத்தி உத்தியோகத்தர்களை பொது பரீட்சை ஒன்றின் மூலம் நிரந்தர ஆசிய சேவைக்குள்ள உள்ளிருக்கும் செயல் திட்டத்தை அரசாங்கம் நடைமுறைப்படுத்த முற்படுவது தம்மை நேரடியாக பாதிப்பதாக அமையும் என்ற குற்றச்சாட்டு சம்பந்தப்பட்ட அந்த ஆசிரியர்களால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு முக்கியமாக கௌரவ அமைச்சர் அவர்களே, தலைமை தாங்கும் உறுப்பினர்களை நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்றால், ஒருவருக்கு ஆசிரியர் நியமனத்தை பொருளாதார அபிவிருத்தி நியமனமாக இருந்தாலும் பாடசாலைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் பாடசாலையிலே தன்னுடைய ஆளுமையை, தன்னுடைய செயல்பாடுகளை முன்னெடுத்திருக்கிறார். அவர் அதுக்குரிய பயிற்சியையும் பெற்றிருக்கிறார். பெற்ற பிற்பாடு அவர்களுக்கு ஒரு பரீட்சை வைப்பதென்றால், ஒரு பட்டதாரிக்கு இன்னொரு பரீட்சை வைத்து, அவருக்கு ஒரு நியமனம் வழங்கப்பட்டிருக்கிறது பட்டதாரி நியமனம், அதற்கு பிறகு இன்னொரு பரீட்சை வைத்து தான் அவருக்கு நியமனம் என்றால்,
அவருடைய இவ்வளவு கால ஆசிரிய பணியும் அவருடைய அனுபவமும் வீணடிக்கப்படுகிறது. நாளைக்கு அவருக்கு இந்த ஆசிரிய பணியிலே நியமனம் கிடைக்கவில்லை என்றால், புதிதாக இந்த பயிற்சியில் இல்லாத ஒருவர் வந்து அதனை தொடர்வதற்கும் ஏற்கனவே பயிற்சியில் இருந்தவர் வெளியேறுவதற்கும் இடையில் கல்வியிலே எவ்வளவு ஒரு பாரிய வேறுபாடு ஏற்படுகிறது. ஆகவே இதனை உடனே தடுத்து நிறுத்துங்கள். அவர்களுக்கான நியமனத்தை உடனே வழங்குங்கள். நேர்முக பரீட்சையின் மூலம் அதனை செய்ய முற்படுங்கள். இச்செயல் திட்டத்தின் மூலம் நாடளாவிய ரீதியில் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு திறந்த அடிப்படையிலான பொது பரீட்சை நடாத்தப்படும் இடத்து அதிகூடிய போட்டித்தன்மை, விண்ணப்பதாரிகளின் அதிகரித்த எண்ணிக்கை என்பவற்றால் நியமனத்தின் போதே நேரடியாக பாடசாலைகளுக்கு இணைப்பு செய்யப்பட்ட அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் பட்டதாரி ஆசிரியர் நியமனத்தில் போது புறக்கணிக்கப்படும் நிலை உருவாகலாம். இதனால் கடந்த 2 வருட காலமாக இவர்கள் அர்ப்பணிப்போடு ஆற்றி வரும் ஆசிய சேவையும் அதனை அத்தனை சார் அனுபவமும் அதற்கான தமது நிரந்தர பதிவிடங்களிலிருந்து அதிகார பிரதேசங்களில் அதி கஷ்ட பிரதேசங்களில் பணியாற்றுவதற்கான தொடர்ச்சியாக அவர்கள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளும் பயனற்று போகக்கூடிய நிலை உருவாகும். இது மிக முக்கியமானது. அவர்களுக்கு இப்பொழுதே ஆசிரிய பணிக்காக அவருடைய வீடுகளில் இருந்து மிக கூடிய தூரங்களுக்காக நியமனம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த நியமனங்கள் திரும்ப வழங்கப்படாமல் அல்லது இழுத்தடிக்கப்பட்டால் இவர்கள் திரும்பவும் தாங்கள் ஒரு பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக எந்த துறைக்கு செல்லப் போகிறார்கள்? ஆகவே இதனை நான் இந்த இடத்திலே பதிவு செய்வதற்கான மிக முக்கியமான நோக்கம், 2018 இப்பொழுது இருக்கின்ற ஜனாதிபதி தேசிய பாடசாலைகளில் இருந்த பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர்களை சேவையின் தேவை கருதி அவர்களுக்கு நியமனம் வழங்கியிருந்தார். ஆசிரியர்களாக, பட்டதாரி ஆசிரியர்களாக நியமனம் வழங்கியிருந்தார். மேற்குறித்த விடயங்களின் அடிப்படையில் தமது பயிலுநர் நியமனத்தின் போது பாடசாலைகளுக்கு இணைப்பு செய்யப்பட்டுள்ள அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் சேவை காலம், துறைசார் அனுபவம் மற்றும் சுயவிருப்பு என்பவற்றின் அடிப்படையில் பொது நேர்முக தேர்வின் மூலம் பாடரீதியான நிரந்தர ஆசிய சேவைக்கும் உள்ளீர்ப்பதற்கு, அதன் பின்னர் நிலவும் ஆசிரிய வெற்றிடங்களுக்கும் பொது பரீட்சை மூலம் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களை நியமிப்பதற்கும் உரிய நடவடிக்கை எடுப்பதுதான் பொருத்தமானது என்பதையும் அவர்கள் இந்த இடத்திலே குறிப்பிட விரும்புகிறார்கள். குறிப்பாக பாதிக்கப்பட்ட இந்த பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் இந்த போர்வையிலே நியமனம் செய்யப்பட்டிருக்கிற இந்த ஆசிரியர்கள் 2 ஆண்டுகளை பூர்த்தி செய்து விட்டார்கள். 20ஆம் ஆண்டிலிருந்து 22ஆம் ஆண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் அவருடைய நியமன காலம் முடிவுற்றிருக்கிறது. இதற்கு பிறகு திரும்பவும் அவர்கள் பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாகத்தான் செல்ல வேண்டும் என்றால் அவருடைய அந்த காலம், சேவை, அவருடைய அனுபவம், மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய கல்வியின் தரம் அனைத்துமே வீணடிக்கப்படும். ஆகவே இவர்களுடைய இந்த நிலையை கவனத்தில் எடுத்து தயவு செய்து இவர்களுக்கு ஒரு நேர்முக பரீட்சையின் மூலம் உடனடியாக இந்த பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக இருக்கின்ற பட்டதாரிகளை, ஆசிரிய சேவையில் இருக்கின்ற பட்டதாரிகளை ஆசிரியர்களாக நியமனம் செய்வதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் நான் இந்த உயர்ந்த சபையினூடாக கேட்டுக்கொள்கின்றேன். அண்மையிலே நடந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரு சம்பவம், மெதடிஸ்த மத்திய கல்லூரி மாணவன் அமரர் சுதாகரன் வர்சனன் இவருடைய தற்கொலை தொடர்பாக இலங்கை ஆசிய சங்கம் ஒரு கடிதத்தையும் கௌரவ ஆளுநர் அவர்களுக்கும் அரசாங்க அதிபர் அவர்களுக்கும் அனுப்பியிருக்கின்றார்கள். 2022 11/11 அன்று காலை மட்டக்களப்பு வலய கல்வி பணிப்பாளர்னால் மட்டக்களப்பு மெதடிஸ்த மத்திய கல்லூரியில் விஞ்ஞான உயர்தர பரீட்சை பகுப்பாய்வு கலந்துரையாடல் தொடர்பான கூட்டத்திற்கு மாணவர்கள் பெற்றோர்களுடன் கட்டாயப்படுத்தப்பட்டு சமூகம் அளிக்கப்பட்ட நிலை, அமரர் சுதாகரன் வர்சனன் கலந்து கொள்ளவில்லை எனவும் பெற்றோர்களுக்கு வழங்கப்பட்ட பணிப்புரைக்கு அமைவாக மாணவனின் சுயவிருப்பத்திற்கு மாறாக கட்டாயப்படுத்தி பெற்றார் அழைத்து வரப்பட்டமை தொடர்பாகவும் சுய விருப்பத்திற்கு முரணாக அழைக்கப்பட்டமையால் உயிரை மாய்ப்பதற்கு அலறி விதைகள் உட்கொண்ட நிலையில், மன உளைச்சலுடன் பரீட்சை பகுப்பாய்வில் கலந்து கொண்ட நிலையில், மட்டக்களப்பு வலயக்கல்வி பணிப்பாளரின் பகுப்பாய்வு கூட்டத்தில் மாணவன் வாந்தி எடுத்து மயக்க நிலையில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அவர் மரணமடைந்தார். மட்டக்களப்பு வலயக்கல்வி பணிப்பாளரின் 2022 11/14 அன்று மட்டக்களப்பு சிவானந்த வித்தியாலயம் தேசிய பாடசாலையில் பெற்றோர்களுடனான சந்திப்பு கலந்துரையாடல், ஆசிரியர்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்துமாறு பெற்றோர்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டிருப்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே கவனத்தில் எடுக்க வேண்டும். மிக முக்கியமாக இங்கே ஒரு அப்பாவி மாணவன் அநியாயமாக கொல்லப்பட்டிருக்கிறான். ஒரு கட்டாயப்படுத்தலுக்கூடாக அவன் வரவில்லை என்றால் பெற்றார் வர வேண்டும், பெற்றாரோடு தான் வர வேண்டும் என்று ஒரு வளர்ந்து வர வேண்டிய பாடங்களிலே சித்தி வரக்கூடிய ஒரு மாணவனுடைய நிலை கட்டாயப்படுத்தல் என்ற அடிப்படையின் ஊடாக அவனுடைய மரணம் சம்பவித்திருக்கிறது. இதற்கு இன்னும் நீதி கிடைக்கவில்லை என்பதை மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய இலங்கை ஆசிய சங்கத்தினுடைய தலைவர் உதயரூபன் அவர்கள் எழுத்து மூலமாக இந்த கடிதத்தை கவர்னருக்கும் ஆளுநருக்கும் அனுப்பியிருக்கிறார்.
ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை. தயவு செய்து ஒரு நீதியான முறையிலே அந்த மாணவனுடைய மரணத்துக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதைத்தான் எல்லாரும் இந்த இடத்திலே விரும்பி கேட்கின்றார்கள். குறிப்பாக பல மாணவர்கள் இவ்வாறு பெறுபேறுகள் வருகிற பொழுது மரணங்களை சம்பவிக்கிறார்கள். பல மாணவர்கள் தற்கொலை முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். சரியான வழிகாட்டல் ஆலோசனை அவர்களுக்கு வழங்கப்படுவதில்லை. இதுதான் முக்கியமானது. இப்பொழுது ஓயல் பரீட்சையினுடைய பெறுபேறுகள் வெளிவந்திருக்கிறது. நாட்டிலே எடுத்த பரீட்சை எழுதிய மாணவர்களில் கிட்டத்தட்ட 45% மாணவர்கள் பெறுபேறுகளிலே பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள். அவர்கள் காப்போத்த உயர்தர பரீட்சை உயர்தரத்துக்கு தோற்றம் படிக்க முடியாத நிலைக்கு போயிருக்கிறார்கள். இவர்களிலே எத்தனை பேர் வெளியேற போகிறார்கள் பாடசாலையை விட்டு. இவர்களுக்கான வழி என்ன? இந்த அரசாங்கம் என்ன நிலையை வைத்திருக்கிறது? இவர்களுக்கான வழிகாட்டல் ஆலோசனை என்ன? அல்லது இவர்கள் அடுத்த துறையாக எதை தெரிவு செய்ய முடியும்? இவர்களுக்கான தொழில் கல்வி என்ன? இவர்கள் எவ்வாறு அந்த தொழில் கல்விக்கூடாக தங்களை இந்த மண்ணிலை நிலைநிறுத்தி கொள்ள முடியும்? ஆகவே இது ஒரு சரியான முறையில் வழங்கப்பட வேண்டும். நாங்கள் வெறுமனே கல்வியை பற்றி பேசுகின்றோம், கல்வியின் செயல்பாடுகள் புதிய புதிய கல்விக் கொள்கைகள் பற்றி சொல்லுகிறோம். ஆனால் நாட்டிலே 2019-2020 பட்டதாரிகளுக்கு நியமனம் வழங்கப்பட்ட பிற்பாடு 2021-2022 இறுதியிலே வெளியேறிய பட்டதாரி மாணவர்களோடு நீங்கள் கணக்கு பார்த்தால் கிட்டத்தட்ட 200,000 பட்டதாரிகள் இந்த இலங்கையில் இருக்கிறார்கள். சரி, இவர்களுக்கு என்ன நிலை? இவ்வாறு வெளியேறிய பட்டதாரிகளுக்கு இந்த நாட்டில் என்ன வேலை வாய்ப்பு? அவர்களிடம் இருக்கிற மனையிலே ஒரு அரச உத்தியோகம் பற்றிய எண்ணங்கள். ஆனால் ஒரே தடவையில் 53,000 பேருக்கு நியமனம் கொடுத்த பிற்பாடு இன்னும் 200,000 பட்டதாரிகள் இலங்கையிலே குவிந்து போயிருக்கிறார்கள். இவர்களுடைய எதிர்காலம் என்ன? அரசாங்கம் இவர்களுக்கு என்ன வழியை காட்டுகிறது? அவருடைய அடுத்த படிப்பு பற்றி ஏதாவது வழிகாட்டல் இருக்கிறதா? அல்லது அவர்களுக்கு ஏதாவது ஒரு தொழில் முயற்சி செய்யக்கூடிய நம்பிக்கை வழங்கப்பட்டிருக்கிறதா? அல்லது அவர்கள் தாங்களாக சொந்தக்கால நிற்கக்கூடிய ஒரு கல்வி முறை இந்த நாட்டிலே அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறதா? வெறுமனே புத்தக பூச்சிகளாக ஒரு பட்டங்களோடு அவர்கள் வெளியிலே வந்திருக்கிறார்கள். ஆகவே கல்விக் கொள்கை என்பது இதுதான் இருந்தால், இதுதான் இந்த நாட்டினுடைய கல்வியாக இருந்தால், மாணவர்களுடைய வளர்ச்சி என்பதும் அவர்களுடைய வாழ்வு என்பதும் அவர்களுக்கான எதிர்காலம் என்பதும் ஒரு பூச்சியமானதாகவே இருக்கும். தயவு செய்ததற்கான மாற்றங்களை யோசியுங்கள். அடுத்து அவர்களுக்கான வழிகாட்டல் ஆலோசனை என்ன? ஒரு காப்போத்த உயர்தரத்திலே சித்தி பெற்ற மாணவர்களில் ஒரு தொகுதியினர் பல்கலைக்கழகம் செல்கிறார்கள். ஏனி அவர்களுக்குடைய நிலைமை என்ன? 47,000 மாணவர்கள் இப்பொழுது இலங்கையிலே படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களில் எத்தனை பேர் பல்கலைக்கழக கல்வியை முடிப்பார்கள்? எத்தனை பேர் உயர்தரத்தை முடிப்பார்கள்? எத்தனை பேர் சாதாரண தரத்தை நிறைவு செய்வார்கள்? அதிலே விடுபடுகின்ற வெளியேறுகின்ற மாணவர்களுடைய நிலை என்ன? ஆகவே இது நாட்டினுடைய பொருளாதாரத்திலும் சரி, நாட்டினுடைய ஏனைய துறைகளிலும் சரி, மிக கூடிய அளவான ஒரு செல்வாக்கை இது செலுத்தி வருகிறது என்பதுதான் உண்மையானது. இதனை நீங்கள் தயவு செய்து ஒரு கொள்கை ரீதியாக கவனத்திலே எடுத்து இதற்கான ஒரு செயல்பாட்டை முன்னெடுக்க தவறினால் இந்த நாட்டில் இருக்கின்ற கல்வித்துறை, அந்த கல்வித்துறைக்காக கொண்டு வரப்படுகின்ற செயல்பாடுகள் பெரிய ஒரு வெற்றியை தரப்போவதில்லை. அதைவிட இங்கே இருக்கின்ற பல பாடத்துறைகளில், குறிப்பாக கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, வரலாறு பாடங்கள் இங்கே கற்பிக்கப்படுகிறது. இந்த வரலாறு பாடங்களை கற்பிக்கிற பொழுது இந்த நாட்டிலே சிங்கள வரலாறுகள் மட்டும்தான் சொல்லப்படுகிறது. ஆனால் பண்டாரவன்னியன், சங்கிலியன், குலக்கோட்டன், பரராஜசேகரன் இந்த மண்ணிலே எவ்வாறு ஆங்கிலேயர், போர்த்துக்கேயர், ஒல்லாந்தருக்கு எதிராக போராடினார்கள், அவர்கள் இந்த மண்ணிலே கொண்ட வரலாறுகள் ஏற்கனவே பாட புத்தகங்கள் இருந்தது. கேப்டன் பண்டாரவன்யன் என பிரித்தானியர்கள் பண்டாரவன்யனுக்கு பட்டமும் கொடுத்து சிலையை நிறுவினார்கள். ஆனால் அந்த வரலாற்றை இலங்கையினுடைய இன்றைய ஆட்சியாளர்கள் அல்லது கல்வியாளர்கள் பாட புத்தகங்களிலிருந்து நீக்கியிருக்கிறார்கள். பிரித்தானியர்களுக்கு எதிராக அநாகரிக தர்மபாலாவோடு ஆறுமுக நாவலர் சேர்ந்து போராடியிருக்கிறார், சித்திலே போய் சேர்ந்து போராடியிருக்கிறார், இவர்கள் இந்த மண்ணிலே போராடியிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பற்றிய செய்திகள் பாட புத்தகங்களில் மறைக்கப்படுகிறது, வரலாறு சுத்தமாக மறைக்கப்படுகிறது. தயவு செய்து ஒரு இந்த நாட்டினுடைய இன்னொரு சொந்தக்காரர்களான பூர்வீக குடிகளான தமிழர்களுடைய வரலாறுகள் வரலாற்று புத்தகங்களில் சரியான முறையில் இடம்பெறக்கூடிய வகையிலே உங்களுடைய கல்வி செயல்பாடுகள் இருக்க வேண்டும். கல்விதான், கல்வியிலே கொண்டு வரப்பட்ட தரப்படுத்தல் தான் இலங்கையினுடைய இனப்பிரச்சினைக்கான அடிப்படை என்பதை வரலாறு சொல்கிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் சொல்கிறீர்கள். ஆனால் திரும்ப திரும்ப நாங்கள் எங்கே நிற்கிறோம் என்றால் வரலாறுகளை மறைக்கின்ற விடயங்களில் தான் நிற்கிறோம். மன்னர்களை கூட அல்லது இங்கே விடுதலைக்காக போராடியவர்களை கூட நினைக்கின்ற ஒரு சிந்தனை இந்த ஆட்சிக்கு வருகின்றவரிடம் மாறி மாறி இல்லாமலே போய் கொண்டிருக்கிறது. இது ஒரு மிக கூடிய அளவான மறைப்பு செயல். இதனைத்தான் இங்கே இருக்கிற சித்திரபாடம், 1973 இலங்கையிலே சித்திரபாடக்கலையை ஒரு தனிப்பாடமாக இலங்கையில் கொண்டு வரப்பட்டது. அவ்வாறு 1973 கொண்டு வரப்பட்ட சித்திரபாடக்கலையில் ஆரம்பத்திலே பல தமிழர்களுடைய சித்திரக்கலைகள்
அவருடைய தொல்பொருள் அடையாளங்கள் அந்த சித்திர கலைகளில் இடம்பெற்றிருந்தது. நல்லூர் கோயிலுடைய கோபுரங்கள் இருந்தது. அதனை விட பல்வேறுபட்ட ஆலயங்கள், பொன்னாலை வரதராஜ பெருமாள் ஆலயத்தினுடைய கோபுரங்கள், சித்திரங்கள் இருந்தது. சித்திரக்கலையிலே அது கேள்விகளாக இருந்தது. ஆனால் அவையெல்லாம் இப்பொழுது மூடப்பட்டு முழுக்க முழுக்க சிங்கள கலைகளும், சிங்கள வடிவங்களும், சிங்கள கல்வெட்டுக்களும், சிங்கள சந்திரவட்ட கல்லும் தான் சித்திரக்கலைகளிலே சொல்லப்படுகிறதே தவிர, அந்த சித்திரக்கலையிலே இருக்கின்ற தமிழர் சார்ந்த கலைமரபுகள் அல்லது தமிழர் சார்ந்த வரைவுகள் 100% ஒதுக்கப்பட்டிருக்கிறது அல்லது மறைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பல சித்திர கலைஞர்கள் இந்த மண்ணில் இருந்தார்கள். அவர்கள் ஆசை ராசையா, கணபதி ராசரத்தினம் போன்ற பல சித்திர வடிவமைப்பாளர்கள் இவர்கள் இந்த கடந்த காலங்களில் கல்வி திணைக்களத்தோடு சேர்ந்து செயல்பட்டிருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய செயல்பாடுகள் இப்பொழுது முடக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறான பாடத்துறைகள் இருந்து இவை நீக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக இவ்வாறு இந்த நாட்டிலே பாடங்களில் கொண்டு வருகின்ற செயல்பாடுகள் நீக்கப்படுவதால் இவர்களுடைய வரலாறு சித்திரக்கலை ஊடாக தமிழர்களுடைய பாரம்பரியம் கூட இல்லாமல் செய்யப்படுகிறது. கௌரவ தலைமைதாங்கம் உறுப்பினர் அவர்களே, ஒரு விடயம் மிக முக்கியமாக கவனத்தில் எடுக்கப்பட வேண்டும். இந்த நாட்டில் என்னை நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன், நானும் அங்கே 3 பட்டங்களை பெற்றவன். நான் விவசாய பாடத்தில் சிறப்பு பட்டத்தை தேசிய கல்வி நிறுவனத்தில் பெற்றிருந்தேன். கல்வி முகாமைத்துவ டிப்ளமாவை பெற்றிருந்தேன். கல்வி முகாமைத்துவ கல்வி பின்பட்ட படிப்பு டிப்ளமாவையும் பெற்றிருந்தேன். ஆனால் அதனுடைய ஒரு பிரிவை நாங்கள் அடிக்கடி குறிப்பிடுவதுண்டு. நீங்கள் 11,000 ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கப் போகிறேன் என்று கல்வி அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற ஆசிரியர்கள் இந்த மகரகம வந்து செல்வதென்றால் எவ்வளவு இந்த காலகட்டத்தில் செலவு மிகுந்தது. ஆகவே நீங்கள் வடக்கு கிழக்கை மத்தியப்படுத்தி மாங்குளத்திலாவது ஒரு பயிற்சி நிலையத்தை உருவாக்குங்கள். என்ஐயினுடைய கிளையை உருவாக்குங்கள். தேசிய கல்வி நிறுவனத்தினுடைய கிளை ஒன்றை உருவாக்குவதன் மூலம் அங்கே அந்த வடக்கு கிழக்கில் இருக்கின்ற ஆசிரியர்களுக்கான ஒரு பயிற்சியை வழங்குவதற்கான ஒரு நிலையமாக அது மாற்றப்படும். அதனால் பல வாண்மை விருத்திகளை ஆசிரியர் மத்தியிலே கொண்டு வர முடியும். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இதுவரை பல்கலைக்கழகம் தொடங்கி 50 ஆண்டுகளை கடந்தும் கல்வி முகாமைத்துவத்திலே பட்டம் பெறக்கூடிய அளவிற்கு வாய்ப்புகள் உருவாக்கப்படவில்லை. பல தடவைகள் இந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. நான் கல்வியினுடைய உயர்கல்வி அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள் நீங்கள் இருக்கிற பொழுது என கேட்குறீங்க. கல்விக்கே பல 1000 அமைச்சர்கள் இருக்கிறீங்க. உங்களுக்கே ஒதுக்கப்படுற காசு உங்களோட செலவுக்கே காணாது. ஆனால் நீங்கள் தயவு செய்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய கல்வித்துறையில் கல்வி முகாமைத்துவத்தில் ஒரு 2 ஆண்டு 1 ஆண்டு பட்டம் பெறக்கூடிய கல்வி முகாமைத்துவத்தை வழிநடத்தக்கூடிய அதிபர்கள் ஆசிரியர்களுக்கான அந்த முகாமைத்துவ துறைக்கான ஒரு பாதையை திறவுங்கள். அவ்வாறு திறக்கப்படுகிற பொழுது அது மட்டக்களப்பு பல்கலைக்கழகத்திலும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலும் கல்வித்துறையில் இருக்கிற பொழுது அந்த துறைக்கூடாக ஒரு முழுமையான வளர்ச்சியை காண முடியும். அவைதான் நான் இதை திரும்பவும் வலியுறுத்துகிறேன். கல்வி என்பது ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமை, ஒரு மாணவனுடைய உரிமை. ஆனால் இலங்கையிலே கல்வி என்பது ஒரு அரசியல். மாறி மாறி வருகின்ற அரசுகள் இந்த கல்வியை தங்களுடைய அரசியலாக பயன்படுத்துகிறார்கள். இதனை மாற்றுங்கள். மாணவர்களுக்கான கல்வியை கொண்டு வருவதற்கான மாணவர்கள் தேடக்கூடிய, சிந்திக்கக்கூடிய, கண்டுபிடிக்கக்கூடிய, அவர்கள் ஒரு புத்தாக்க சிந்தனை உள்ளவர்களாக மாற்றுவதற்கு கல்வியிலே மாற்றங்களை கொண்டாருங்கள், கல்வியிலும் நீதியை கொண்டாருங்கள் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன்.